வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்தின் 3வது ஆண்டு மெய்நிகர் விழாவிலே உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அமெரிக்க பல்லாண்டு வளர்ச்சியில் ஒரு அடுத்த கட்ட நகர்வாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி தான் நாம் இப்போ இங்கே கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையில் துணைத் தலைவர் திரு தினகர் கருப்புசாமி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தினகர், நம்மளுடைய அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கடந்து 12வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறது. பல்வேறு தமிழ் சேவைகளை நாம் செய்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் இப்போ அடுத்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லலாங்கிற திட்டத்தில் இருக்கிறோம். ஸோ அது என்ன மாதிரிங்கிற ஒருத்தையும் நீங்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க நான் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கரு, இந்த ஆண்டு நம்மளுடைய ஆதாக்காவிலே ஆலோசனை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை குழுவில் மிக்க அனுபவம் மிக்க சான்றோர்கள் பங்கேற்க சம்மதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலோசனை குழுவில் அரசு செல்லையா அவர்கள், ஆதாக்காவினுடைய நிறுவன தலைவர், மிக நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். இந்திய ஆட்சி பணியில் அனுபவம் கொண்ட திரு பாலகிருஷ்ணன் ஐயா, கல்வித்துறையில் மிக்க அனுபவம் கொண்ட டாக்டர் சரவணபவன், அது மட்டும் இல்லாமல் திரு கண்ணபுரான் ரவிசங்கர் அவர்கள் பேராசிரியர். இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கொண்ட சான்றோர்கள் நம்மளுடைய ஆதாக்காவுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக நமது குழுவில் இணைக்கப்பட்டிருப்பது மிகச் சிறப்பு என்றே கருதுகிறேன். கண்டிப்பாக நல்லது, சிறப்பாக சொல்லியிருக்கு. இவர்களுடைய தமிழுக்கான பங்களிப்பு, கல்வியாளர்களுடைய பங்களிப்பெல்லாம் நாம் நமது அமைப்புக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக அவர்களை சந்திக்க ஆயத்தமாகும். நிகழ்ச்சிக்கு போகலாம். அந்த வகையில் நம்மளுடைய பள்ளி நம்மளுடைய அத்தகைய நிறுவன தலைவர் அரசு ஐயா அவர்களை உங்கள் சார்பிலே இங்கே வரவேற்க விரும்புகிறேன். வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறேன். அப்போ கரு மாணிக்க வாசகம் அவர்களுடைய சீரிய தலைமையில் அதிக நிர்வாகக்குழு மிகுந்த சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த முன்னெடுப்பில் ஒரு கட்டத்திற்கு பிறகு வல்லுநர்கள் சான்றோர்களுடைய ஆலோசனைகள் நமக்கு வேண்டும், அடுத்தடுத்து அமைப்பு வளர்வதற்கு என்ற அடிப்படையில் இந்த சான்றோர் குழுவும் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு. அந்த வகையில் அவர் கரு மாணிக்கவாசன் அவர்களோடு இணைந்து துணைத் தலைவராக செயல்பட்ட ஆற்றல் மிக்க நம்முடைய தினகரன் கருப்புசாமி அவர்கள் அடுத்த தலைவராக வரும் இந்த தருணத்தில், கடந்த 11 ஆண்டுகளாக கரு மாணிக்கவாசன் அவர்கள் சொல்வதை போல பல்வேறு செயல்பாடுகளை செய்து ஆயிரக்கணக்கான தமிழ் மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, கிட்டத்தட்ட 100 கணக்கான பள்ளிகளுக்கு, தமிழ் பள்ளிகளுக்கு வேண்டிய பல்வேறு வகையில் புத்தகங்கள் மட்டுமல்ல, ஆசிரிய பயிற்சி மட்டுமல்ல, இணையவழி கல்வி மட்டுமல்ல என்று தொடர்ந்து பல்வேறு வகையில் செயல்பட்டு அது மிகுந்த பெரிய அளவில் நமக்கு பலன் தந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். 4 டைம் ஜோன் உள்ள அமெரிக்காவில் உள்ள பல்வேறு பகுதியிலிருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து, குறிப்பாக இந்த 2வது மெய்நிகர் விழாவில் பல்வேறு போட்டிகள், பல்வேறு நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தல் என்று மெய்நிகராக நடந்தாலும், அடுத்தடுத்த ஆண்டுகளில் நேராகவும் சந்தித்து இந்த தமிழ் கல்வி கழகம் நிறுவனத்தை இன்னும் பெரிய அளவில் இன்னொரு 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகளில் எங்கே செல்ல வேண்டும், உலகில் ஒரு மிக தரம் வாய்ந்த ஒரு தமிழ் கல்வி அமைப்பாக நாம் கொண்டு வந்தால், அது ஒரு தமிழ் கல்வி மட்டுமல்ல அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த தமிழை கொண்டு செல்ல முடியும். இந்த ஆலோசனை குழுவில் இணைந்திருக்கும் பெருமக்கள் உலகளாவிய அளவில் அறியப்பட்டவர்கள் என்றே நான் சொல்லுவேன். பேராசிரியர் சரவணபவன் அவர்கள் இந்த அமைப்பு துவங்கிய முதல் நாளிலிருந்து நமக்கு உற்ற துணையாக இருக்கிறார்கள். மேரிலேந்தில் அவர்கள் இருப்பது பெரிய மகிழ்ச்சிக்குரியது. அவர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில், வாஷிங்டன் டிசி பகுதியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் டீன் பொறுப்பில் கல்வித்துறையில் இருந்து ஓய்வு பெற்று, அவருடைய வாழ்விணையரும் அவரும் கல்வித்துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். பலவேறு பள்ளிகளுக்கு அவர் சென்று ஆசிரிய பயிற்சி கொடுப்பது மட்டுமல்ல, ஐரோப்பா பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அங்கே தமிழ் பள்ளிகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அவர் உதவி கொண்டிருக்கிறார்.
தமிழ்நாட்டில் உள்ள மலைவாழ் மக்கள் அவர்களுடைய கல்விக்கும் பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் அமைதியாக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கும் அவர்கள் நாம் எப்பொழுது அழைத்தாலும் நமக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். முடிந்த அளவுக்கு நாங்கள் அதை அமல்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் இனி போகக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அவர்கள் தற்பொழுது அக்ரிடிடேஷன், எப்படி இந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்விக்கு கிரெடிட்ஸ் பெற்று கல்லூரிக்கு போகும் பொழுது இந்த கிரெடிட்ஸ், லாங்குவேஜ் கிரெடிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்பதையெல்லாம் முறைமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் முறையாக அவர்கள் நமக்கு துணை இருக்க வேண்டும் என்ற அன்போடு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியும் சொல்லி அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர், அவரும் அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்தினுடைய அமைப்பினுடைய செயல்பாளர்களை நான் தெரிவித்தேன். அவர் அதுக்கு சில யோசனை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். அவர் நமக்கு நன்கு அறிமுகமானவர் தான். ஜார்ஜ் ஹார்ட் அவர்களிடம் முனைவர் பட்டம் பெற்று ஒரு கணினித்துறை வங்கியில் ஐரோப்பாவில் செயல்பட்டாலும் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பணியையும் அவர் பேராசிரியரும் செயல்பட்டு வருகிறார். அடுத்ததாக நமக்கு நம்முடைய ஆலோசனை குழுவில் இசைந்திருக்கும் திரு பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. அவர்களும் சென்ற ஆண்டு மெய்நிகர் நம்முடைய ஆத்தாக்க விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பெருமக்கள் அவர்கள் பேசுவதற்கு முன்பு எங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்காவில் வந்து 35 ஆண்டுகள் ஆச்சு. பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாம் இப்படியே தொடர்ந்து அமெரிக்காவில் தான் வாழப்போகிறார்கள். எந்த அளவுக்கு இந்த மொழியை, பண்பாட்டை கொடுக்க முடியும் என்ற சில குழப்பம் இருக்கிறது. ஏதோ நம்மளால் முடிந்த பணிகளை செய்து கொண்டிருந்தால் கூட இது என்ன செய்யும் போது என்பது அவர்களுடைய ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் புத்தகம் வரும்பொழுது அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கடைசியாக அவர்கள் ஒரு கவிதையை சொன்னார்கள். அது தமிழே தாயே என்று சொல்லி அந்த கவிதை அவருக்காக சொன்னாலும் அது உலகளாவிய அளவில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அத்தனை தமிழ் பற்றுள்ள புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அத்தனை பேருக்குமே அது பொருந்துவதாக நான் நினைக்கிறேன். அவர் சொல்வார்கள், சென்ற இடம் பல நூறு உன் பாதையில் தான் செல்லுகிறோம் என்ற அளவில் அவர் திருமுனைக்கு அப்பால் ஒரு திசையா சிறுவனை இருதரும் பார்த்து வர ஏன் பணித்தா என்ற அந்த கவிதை வந்து எனக்கு பாரதிதாசன், பாரதியார், அப்துல் கவிக்கு அப்துல் ரஹ்மான் இது போன்ற வரிசையிலே ஐயா நம்முடைய ஈரோடு தமிழன் ஐயா இது போன்ற வரிசையில் தான் அந்த ஒரு கவிஞராக பார்க்கிறேன். பல்லாற்றல் மிக்க அவர்கள். அது வந்து நான் நினைத்தேன், சென்ற இடம் பல நூறு திசையெல்லாம் உன் பாதை, கோரிக்கை வைக்காமல் கொடுப்பது உன் கோரிக்கை, ஏனென்று தெரியாமல் நடப்பது என் வாடிக்கை என்று அவர்கள் முடிக்கிறார். இதெல்லாம் பல கேள்விகளுக்கு விடை அளித்தது என்றே நான் சொல்லுவேன். அவருடைய உரைகளை நம்முடைய தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் நிறைய கேட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு கருத்து என்னவென்றால் நம்முடைய நாம் வந்து அவர் சொன்னதை மறுபடியும் ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். தமிழ் என்பது ஒரு பிராந்திய மொழி, ஒரு நாட்டு மொழி அல்ல, ஒரு நாகரிக மொழி, ஒரு நாகரிகத்தின் அடையாளம். 2000 ஆண்டுகள் சிந்து சமவெளியில் இருந்து என்று சொல்லும் பொழுது அதைத்தான் இப்பொழுது நாங்கள் எங்களை ஊக்கப்படுத்துகிறது. சில நேரம் கொஞ்சம் சோர்வாக கூட இருக்கும். ஆக அந்த பெருமகனார் நம்முடைய இணைந்து அவர்கள் ஏற்கனவே நமக்கு முனைவர் சங்கர சரவணன் அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய உரை கூட நம்ம மெய்நிகர் விழாவில் இருக்கிறது. எனவே இந்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் நாங்கள் 2010 துவங்கும் போது ஒரு 10 ஆண்டு காலத்தில் எப்படி இருக்கும் என்ற ஒரு பெரிய கனவெல்லாம் இல்லை. ஏதோ ஓரளவுக்கு ஒரு 10-20 பள்ளிகள் சேர்ந்து ஒரு முயற்சி எடுப்போம் என்ற ஆசையில் தான் செய்தோம். நிறைய பேசலாம் சுருக்கமாக சொன்னால், ஆனால் இந்த வளர்ச்சி நாங்களே எதிர்பாராதது. அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த தமிழ் தாய், தமிழ் ஆற்றல், தமிழ் தொன்மம் அது வந்து நம்ம கூட பூந்து விட நம்மளை செயல்பட செய்கிறதோ என்று கூட நான் நினைக்கிறேன். ஆக நம்முடைய அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் இந்த நிறுவனம் இன்னும் பெரிதாக வளர்ந்தால் இன்னும் பெரிய அளவில் மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு, பள்ளிகளுக்கு உதவி செய்ய முடியும். தமிழ் கல்வியில இன்னும் அது தமிழ் மொழி தாண்டி பண்பாட்டு விழுமியங்கள், வரலாறு, அதை கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நான் வளர முடியும். ஒரு 2030 எப்படி ஆத்தாக்கா இருக்கும், 2040 எப்படி இருக்கும், ஒரு நிறுவனத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்ற பொழுது நம் இடையே ஏதோ ஒரு ஆர்வலாக தன்னார்வலாக செய்யக்கூடிய நம்மை தாண்டி இது போன்ற பெருமக்கள் தமிழை படித்து தங்கப்பதக்கம் பெற்ற திரு பாலகிருஷ்ணா ஐயா போன்றவர்கள், கண்ணபிரான் ரவிசங்கர் போன்று அறியப்படாத தமிழ் மொழி எழுதியவர் ஐயா, கல்வித்துறையில் கூடிய சரவணன் ஐயா, இது போன்றவர்கள் எல்லாம் வந்தால்தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். எனவே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன், உங்கள் ஆலோசனை, நான் இருக்கத்தான் போறேன், 10 ஆண்டுகள் இருக்கேன், முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு செய்ய போறேன், உதவி
சொல்ல போறேன். உங்களுடைய ஆலோசனை கொடுக்கக்கூடிய திரு பாலகிருஷ்ண ஐஏஎஸ், திரு சரவணபவன் பேராசிரியர் கண்ணபுரானுக்குலாம் நான் என்ன ஒரு சொல்ல வேணும் என்றால், உங்களுடைய நேரமும் உங்களுடைய அறிவுரையும் முயற்சியும் பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் வளர்ந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அதுபோல பேராற்றல் நிறைந்த நம்முடைய கரு மாணிக்க வாசகம், தினகர் கருப்புசாமி போன்ற ஆற்றலாளர்கள் எல்லாம் உள்ளே வந்து இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தொழில்நுட்பத்தில் உதவிய கமல் அவரும் நிர்வாக குழு இருக்கிறார். ஸோ நிர்வாக குழு, புதிய நிர்வாக குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி பொறுப்பாளர்கள், பெற்றோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முயற்சித்தால் இந்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்தின் அமைப்பின் வாயிலாக மிகப்பெரிய அளவிலே அமெரிக்காவில் தமிழ் கல்வி வளர்க்க முடியும். அந்த தமிழ் கல்வியை, தமிழை உள்வேங்கிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அது கிரெடிட்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படிலாம் நம்ம அதை தாண்டி, அதைத்தான் நான் இப்போது உணர்கிறேன். அது சாதாரணமல்ல, எளிதான முயற்சி அல்ல, ஆனால் அதை செய்ய முடியும் என்ற நல்ல நம்பிக்கை வந்திருக்கிறது இந்த 10-12 ஆண்டுகள் உழைப்பில். எனவே இந்த அளவில் நான் முடித்து கொண்டு ஐயா பேராசிரியர் சரவணபவன் அவர்களை ஒரு வாழ்த்துறையாகவும் சில சொல்லுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம். அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்துக்கு முதலில் எனது வாழ்த்துக்கள். 90களில் தொடங்கி 2010 வரையிலான காலத்தில் இங்கு பல மாநிலங்களில் வாழ்கிற தமிழ் குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு முறையாக தமிழ் கற்று வைக்க வேண்டும், அதற்காக ஒரு அமைப்பை நிறுவ வேண்டும் என்கிற எண்ணம் அனைவருக்கும் இருந்தது. அதன் பிரதிபலிப்பாக அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் என்கிற சிந்தனை திரு அரசு செல்லையா போன்றவர்களின் அருமுயற்சியால் இன்றைக்கு ஒரு தனித்துவமான நிறுவனமாக உருவாகியுள்ளது. நல்ல தொலைநோக்கு பார்வையுடன் இயங்கும் இக்கழகம் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் ஒரு சிறப்பான செய்தி. ஆதாக்காவின் ஆலோசனை குழுவில் தமிழறிந்த சான்றோர்கள் திரு பாலகிருஷ்ணன், பேராசிரியர் கண்ணபிரான் ஆகியோரோடு என்னையும் இணைத்து பணி செய்யுமாறு அழைத்தமைக்கு ஆதாக்காவின் நிறுவனர்களுக்கும் அரசு செல்லையா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதாக்காவின் லட்சியங்கள் மென்மேலும் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா பேசுங்க. மகிழ்ச்சி. திரு பாலகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்கி அமைப்பிற்கு ஊக்கப்படுத்தி சில சொல்லுமாறு அழைக்கிறோம். வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்தினுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும், அதனுடைய இந்த அமைப்பினுடைய ஆலோசகர் குழுவில் சிறந்த சான்றோர்களாகிய சரவணபவன், முனைவர் கண்ணபிரான், ரவிசங்கர் போன்றவர்களுடன் இணைந்து இந்த அமைப்பில் ஆலோசனை குழுவில் பங்கேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு செல்லையா சொன்னது மாதிரி இந்த தமிழ் கல்விக் கழகத்தினுடைய இந்த வரலாறு எப்படி நடந்தது அப்படிங்கிற பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்போ 80 பள்ளிகள், 8000 மாணவர்கள், அப்புறம் 11 ஆண்டுகள் இந்த வளர்ச்சி. இப்போ நம்ம எல்லாம் ஏன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளை இது இயக்குவது எது அப்படிங்கிற ஒரு சின்னதை யோசிச்சு பார்த்தா, அவர் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து தமிழினுடைய சிறப்பு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று அதனுடைய தோற்றத்தன்மை, ரெண்டு வந்து அதனுடைய தொடரும் இளமை. ஒன்று வந்து இந்த ஆன்டிக்விட்டி, அது வந்து அதனுடைய தோற்றம் தொன்மையானதுங்கிறதுல இருக்குது. ஆனால் அதனுடைய பெரிய சிறப்பை வந்து நம்ம தொடர்ந்து வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால தான். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறாருந்தா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய மொழிகளில் வந்து அதிகமாக எஃபிகிராஃபி கல்வெட்டுகளில் எஃபிகிராஃபியில் இருக்கிற மொழி வந்து தமிழ் மொழி தான் எண்ணிக்கை. அப்படின்னு எடுத்தீங்கன்னா பானையில் கீறப்பட்ட மொழி அப்படின்னு சொன்னா, அதிகமாக பானையில் கீறப்பட்டது 2000 ஆண்டுக்கு முன்னாலே தமிழி என்று சொல்லப்படுகிற எழுத்து தான். முதல் அச்சுக்கலை வந்தவுடனே தமிழ் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு அச்சுக்கு தயாராகிறது. இந்த அச்சுக்கு போன முதல் இந்திய மொழியே தமிழ் மொழி தான். முதல் 300 ஆண்டுகள்ல
இந்தியாவில் அச்சிடப்பட்ட தெற்காசியாவில் அச்சிடப்பட்ட நூல்களில் 40 விழுக்காடு நூல்கள் தமிழ் நூல்கள். இதை விட வேற ஒண்ணுமே வேணாம். ஒரு ஒரு மொழி வந்து தொடர்ந்து இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இணையத்துல வந்து இந்திய மொழிகளில் வந்து தமிழ் ஒரு முக்கியமான நிலையில இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த தொழில்நுட்பத்தினுடைய உதவியோட நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால வந்து நான் திரு சங்கர சரவணன் அவர்களை வந்து தொலைபேசியில் அழைச்சி பேசினேன். அவர் உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துடைய துணை இயக்குனராக இருக்காரு. திரு மாணிக்கவாசம் அவர்களுக்கும் அரசு சிலையாவுக்கும் அவருடைய வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பிச்சிருந்தேன். அவங்க வந்து இப்போ ஒரு தமிழ் பரப்புரை கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஒரு 100,000 மாணவர்களை ஒருங்கிணைப்பதற்காக உலகம் முழுவதும் இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை அவங்க செய்ய போகிறாங்க. அதில் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் பாடநூல்களை வந்து அச்சடித்து அனுப்பி வைப்பதிலிருந்து அவங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து இந்த ஆசிரியர்களை கூட எம்பேனல் பண்ணி அந்த ஆசிரியர்கள் அவர் வந்து சென்னையில் இருக்கலாம் மதுரையில் இருக்கலாம், அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வந்து இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்களுடைய வசதிப்படி அவங்களோட பாடம் கற்றுக்கொள்ளும்படியான இந்த மாதிரி பல வகையான வசதிகளை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன். அதே மாதிரி தேவைப்பட்டால் வந்து சில ஆசிரியர்களை வந்து இப்போ அமெரிக்காவுக்கு நீங்கள் வந்து 2 அனுப்பிச்சு வச்சா நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியும் அப்படிங்கிறேன்னா இந்த மாதிரி திட்டங்களை தமிழக அரசு தீட்டி வருகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் வந்து இந்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் வந்து தமிழக அரசோடு ஒரு புரிந்துணர்வு செய்து, ஏன்னா இந்த தலைமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுக்கு வெளியில இவ்வளவு மாணவர்களை திரட்டி தமிழுக்காக குரல் கொடுக்கிற பரப்புரை செய்கிற பரப்புகிற ஒரு அமைப்பு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் தான் ஒரு முதன் முக்கியமான இடம் பெறுது. ஆக இந்த ஒரு புரிந்துணர்வின் மூலமாக வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். இது வந்து ஊர்கூடி இருக்கிற தேர் தான், நம்மளை எல்லாருமே இந்த ஒரு உணர்வு தான் இயக்கிக்கிட்டு இருக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஆக இதில் திரு மாணிக்கவாசகம் மற்றவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த முயற்சியில் வந்து நாங்களும் கலந்துகிற முடிகிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. இதனால் வந்து இந்தியாவில் இருந்து கொண்டு நான் இப்போ ஒரிசாவில் இருக்கிறேன், இங்கிருந்து என்ன ஒருங்கிணைப்பு செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை மோர் இம்பார்ட்டன்ட்லி வந்து இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு லேர்னர் சென்ட்ரிக்கா, அதாவது கல்வி கற்றுக்கொள்வோர்கள் அல்லது பயில்வோரினுடைய மையமாக கொண்ட அவருடைய பார்வையில் தொழில்நுட்பம் அவங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதை மையப்படுத்தி நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை தொடர்ந்து செய்வோம் என்று உறுதியளிக்கிறேன். நான் வந்து இதில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காக இந்த வாய்ப்புக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய சொற்கள் எப்பொழுதுமே எங்களை ஊக்கப்படுத்தும். இப்பொழுது நீங்கள் சொன்னது கூட நிச்சயமாக இப்பொழுது தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய தினகரன் கருப்புசாமி அவர்கள் துணைத் தலைவராக இருந்து இணைய கரு மாணிக்கவாசகம் தலைமையில் இருக்கும் பொழுது இணையாக பணியாற்றினார்கள். எனவே திட்டங்கள் பல திட்டங்கள் அவர்கள் தீட்டி வருகிறார்கள். தொலைநோக்கு பார்வையும் இருக்கிறது. நுணுக்கமாக இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், இந்த வாரம், அடுத்த மாதம், இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு என்ற இரண்டு பக்கமும் யோசிக்கக்கூடிய ஆற்றலாளர்கள் புதிய தலைவர்களையும் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனைகளும் இருக்கிறது. எனவே திரு பாலகிருஷ்ணன் போன்ற பெருமக்கள் எல்லாம் சரியான வழிகாட்டினால் எந்த வகையிலே நாம் புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தலாம். ஒரு நீண்டகால திட்டம் அமைப்புக்கு நீங்கள் சொன்னது போல ஒரு எந்த ஒரு தொண்டாகத்தான் செய்கிறோம் தமிழுக்கு. உங்களுடைய கவிதைகள் ஊக்கப்படுத்துகின்றன. பேராசிரியர் சரவணபவன் அவர்கள் இப்பொழுது நேரடியாகவே நமக்கு உதவி செய்து வருகிறார்கள். இந்த அக்ரிடிடேஷன் சங்கர சரவணன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இன்னும் இந்த தமிழ் மொழி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போக வேண்டும். உலகளாவில் குறிப்பாக அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு வந்தால் இது இன்னும் அவர்கள் நல்ல நிலை பெரிய பெரிய பதவிகளெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த முக்கியத்துவம் போய் சேரவில்லை என்று நினைக்கிறேன். அதை நாம் பல்வேறு தளத்தில் செய்யலாம். உங்கள் யோசனைகளை ஏற்று உள்வாங்கி செயல்படுத்தக்கூடிய ஆற்றலாளர்கள் இருக்கிறார்கள் நிர்வாகக் குழுவில். அந்த அளவில் மீண்டும் பேராசிரியர் சரவணபவன் அவர்களுக்கும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தொடர்பு இருப்போம். நன்றி. தினகர் கருப்பசாமி மற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மிகச்சிறப்பையா, மிக்க நன்றி. உங்களுடைய நெருக்கடியான காலகட்டத்திலும் எங்களோடு இந்த நிகழ்வில் பங்கேற்று நாம் சென்ற ஆண்டு பயணத்தை தொடங்கிவிட்டோம். இப்பொழுது அதை முறைப்படுத்தி இருக்கிறோம். இன்னும் பல ஆண்டுகள் இதே பயணத்தில் தொடர்வோம் என்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம்.